யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவையிலும் அவைகளே. யோவான் 5:39. யோவான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இந்த அதிகாலை வேளையில இயேசாமி வந்து அந்த காலத்துல வேத பர்கர் பரிசேயரை பார்த்து பைபிள் படிங்க அப்படின்னு சொல்றதுதான், வேத வாக்கியம் வேதத்தை படிங்க. ஆனா படிங்கன்னு சொல்றத விட அவர் என்ன சொல்றாரு, ஆராய்ந்து படியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இன்னைக்கும் நம்ம எல்லாரும் ஒருவேளை வேதத்தை படிக்கவே படிக்காமயே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, சிலர் நிறைய பேர் இல்ல நம்ம வேதம் படிக்கிறதே கிடையாது, ஜபத்துக்கு போறோம், நம்ம டெய்லி ப்ரேயர்ல உட்காந்துட்டு இருக்கிறோம், இல்லைன்னா நம்ம சர்ச்சுக்கு போறோம், அதுவே நம்மளுக்கு போதும் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா நம்ம உட்காந்து வேதத்தை படிக்கிறத நம்ம நிறைய நேரம் விட்டுடுறோம். அப்படியே படிச்சாலும் சில சமயம் ஒரு சடங்காச்சாரமா ஒரு சம்பிரதாயமா இன்னைக்கு ஒரு அதிகாரம் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி காலையிலயோ இல்லைன்னா நைட்டு படுக்கும் போதோ கடகடன் ஒரு அதிகாரத்தை படிச்சுட்டு என் கடமையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போறோம். ஆனா அப்படி இல்லாம இயேசாமி என்ன சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். யாருகிட்ட சொல்றாரு, வேத பாரகர்கிட்ட சொல்றாரு. யார் இந்த வேத பாரகர்னு பார்த்தா, வேதத்தை பாராமல் படித்தவர்கள். வசனங்கள் எல்லாம் நம்மளுக்கு பாராம தெரியலாம், அது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. வேதத்தை நம்ம திரும்ப திரும்ப படிக்கலாம், அதை விட அதை ஆராய்ந்து பார்த்து படிக்க வேண்டும், அதன் ஒவ்வொரு அர்த்தத்தையும் நாம் புரிந்து படிக்க வேண்டும். சோ இப்ப இந்த வேத பாரகர்லாம் வந்து சும்மா வேதத்தை படிக்கிறாங்க, வசனத்தை மனப்பாடம் பண்ணிதான் வைக்கிறாங்க, பாராமல் படிக்கிறார்கள். ஆனா இயேசுவாமி வந்து என்ன சொல்றாரு, நீங்க படிச்சு பிரயோஜனம் இல்லை, ஏன்னா அந்த வேதத்துல என்னை குறித்து சாட்சி சொல்லி இருக்கிறது, ஆனா நீங்க என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க வேதத்தை ஆராய்ந்து படிக்கவில்லை, சரியாக படிக்கவில்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்னைக்கும் நம்ம நிறைய பேரு வேதத்தை ஆராய்ந்து படிக்காம சரியாம படிக்காம இருக்கிறதுனாலதான் அநேக பாவங்களில விழுந்து விடுகிறோம், இல்லைன்னா அநேக காரியங்களை நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம். எம்மாவூர் அப்படின்ற ஊர்ல இருந்து ரெண்டு சீஷர்கள் வருகிறார்கள். அவங்க வந்து இயேசாமி மறித்து போனதுக்கு அப்புறம் ரொம்ப கவலையோடு துக்கத்தோடு எருசலேம்ல இருந்து அவங்க சொந்த ஊர் எருசலேம்ல இருந்து அவங்க ஊர் வந்து ஒரு 7-8 மைல் தூரம் இருக்கும். அந்த 7-8 மைல் தூரமும் அவங்க நடந்து போகணும், கவலையோடு கலக்கத்தோடு நடந்து போகிறாங்க. அப்போ இயேசாமி வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர்களோடு கூட சேர்ந்து அவரும் நடந்து போகிறார். அப்போ இந்த ரெண்டு எம்மாவூர் சீஷர்களுக்கும் அவங்க இயேசாமி அவர்தான் இயேசாமின்னு தெரியல, அவர்தான் செத்து போயிட்டாரே, அவரைதான் அடக்கம் பண்ணிட்டாங்களே, இனிமே அவருடைய கதை முடிஞ்சு போயிடுச்சு, இவர் அது எப்படி இவர் இயேசாமியா இருக்க முடியும், அதனால அவங்க அதை பத்தி அவர் இயேசு கிறிஸ்துவா இருக்க முடியும்னு நினைச்சு கூட அவங்க பாக்கல. ஆனா அவங்க போயிட்டே இருக்கும்போது இயேசாமி வந்து நிறைய காரியங்களை அவர்களோடு கூட பேசுகிறார். என்ன குறிச்சு பேசுகிறார்னா, இந்த எம்மாவூர்ல இருந்து வந்த இந்த ரெண்டு பேரும் சீஷர்களாக இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம், ஆனா வேதத்தை அவர்கள் அர்த்தத்தோடு புரிந்து சரியாக அவங்க படிக்கவில்லை. வேதத்தை படிக்காமயே இருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல, அது வேற விஷயம், அவங்களுக்கு தெரியவே தெரியாது, நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணலாம். ஆனா இவங்களுக்கு வந்து வேதத்தை படித்தும் அதோடைய அர்த்தம் புரியவில்லை. அதனாலதான் இயேசாமி வந்து சொல்றாரு, லூக்கா 24:27 மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து சொன்னார். வேதத்துல இவங்க படிச்ச காரியம்தான் அது, மோசேயும் மற்ற தீர்க்கதரிசிகளும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன காரியங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து பாருங்க, எப்படி வந்து நான் இந்த உலகத்துக்கு வருவேன், நான் மரிப்பேன், ஆனால் திரும்பவும் உயிர்த்தெழுவேன்னு என்னை குறித்து சொன்ன காரியங்களை பாருங்கள்னு சொல்லி வேதத்துல இருக்கிற பழைய பாட்டின் வசனத்தை எல்லாம் எடுத்து எடுத்து சொல்லி அவர்களுக்கு அதை விவரித்து காண்பித்தார். அதுக்காக எம்மாவூர் சீஷர்கள் அந்த வசனத்தை படிக்கலன்னு இல்ல, படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு அதனுடைய அர்த்தம் உணர்ந்து புரிந்து அவர்கள் படிக்கவில்லை. இன்னைக்கு நிறைய வேத வசனங்களை நம்ம மேல்பூச்சாக படித்து கொண்டு போகிறனாலதான் நிறைய காரியங்கள் நம்மளுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிருது, கலங்கி போய்விடுகிறோம், ஆசீர்வாதங்களை இழந்து போய்விடுகிறோம். அப்ப நம்ம நினைக்கலாம், இதெல்லாம் வந்து நல்லதான் இருக்கு, நானும் ஆராய்ஞ்சுதான் படிக்கணும்னு நினைக்கிறேன், அர்த்தத்தை புரிஞ்சுதான் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா சில வசனம்லாம் ரொம்ப டஃபா இருக்குது எனக்கு. நம் இன்னும் சொல்ல போனா சில நிருப வாக்கியங்கள்ல பவுல் எழுதுனதெல்லாம் சிலதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு புரியவே புரியாது, சில வசனங்கள் எல்லாம்
பழைய ஏற்பாடுனா கூட பரவாயில்ல, ஒரு கதை மாதிரி இருக்கு, படிச்சுட்டு போயிடலாம். புதிய ஏற்பாட்டுல வந்து நம்ம சுவிசேஷ வேத பாடங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் கூட பரவாயில்ல, நம்ம வந்து ஓரளவுக்கு புரிஞ்சு படிச்சிடலாம். சில வசனங்கள் எல்லாம் நம்மளுக்கு புரியவே புரியாம இருக்கிற வசனங்கள் கூட இருக்குதே, அதை எப்படி நாங்க ஆராய்ந்து படிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு பைபிளை விளக்குறதுக்கு எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்கிறது. இந்த தானியலின் புஸ்தகத்தை விளக்கி கொடுக்குறாங்க, இல்லைன்னா எஸ்தரின் புஸ்தகம் அப்படி நிறைய வேத விரிவு உரைகள் அப்படின்னு இருக்குது. ஆனா அதை பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் சில சமயம் ஒரு ஒரு விளக்கத்தை கொடுப்பாங்க. நான் இந்த ஊருக்கு வந்த புதுசுல எல்லாம் சில சமயம் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி ஏதாவது ஒரு இது மெசேஜ் ஒண்ணு வருதான்னு சொல்லி, ஏன்னா இந்தியால இருக்கும் போது சர்ச்சில் டெய்லி காலையில அதிகாலை 4 மணி ஜபம், சாயந்தரம் 4 மணி ஜபம், இங்க வந்து ஒண்ணுமே இல்லாம இந்த வந்த புதுசுல அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாது, வேலைக்கு போறது, அப்போ படிச்சுட்டு இருந்த டைம் நான் இங்க வந்து அப்புறம் என்ன ஒரு ஒண்ணுமே ஒரு வெற்றுமையா இருக்கிற மாதிரி இருக்கும், ஜபமே இல்லாத. சரின்னு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி போட்டா ஒருத்தர் ஒரே வசனத்தை ஒரு மாதிரி விளக்கம் கொடுப்பாங்க, இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி விளக்கம் கொடுப்பாங்க. எனக்கு வந்து இதெல்லாம் அப்பா வந்து எல்லாமே அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கொண்டதுனால எல்லாம் நம்ம திருச்சபை மக்கள் எல்லாருக்குமே அப்பா சொல்லி கொடுத்தனால இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எது கரெக்ட் எது தப்புன்னு தெரியும் நல்லா. சோ ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சிலர் வந்து நம்மளுக்கு தெரியலன்னா ஓ இதான் கரெக்ட் போல அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்குவோம். ஒரே வசனத்துக்கு 10 வேற மாதிரி விளக்கங்கள் இருக்கலாம். ஆனா பாருங்க, நம்ம வந்து என்ன பண்ணணும், இதெல்லாம் கேட்க கூடாதுன்ட்டு இல்ல, வேற புக்ஸ் எல்லாம் படிக்க கூடாதுன்ட்டு இல்ல, ஆனா எல்லாத்த விட முக்கியம் வந்து என்னன்னா ஆண்டவருடைய பாதத்துல வந்து அமர்ந்திருந்து ஜபத்தோடு ஆண்டவரே இதை எனக்கு விளக்கி காண்பித்தருளும், உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். எம்மாவோ சீஷர்களும் அப்படிதான் வேதத்தை வாசிச்சாங்கதான், கண் பார்வையெல்லாம் அவங்களுக்கு நல்லா தான் இருக்கு, அவங்க ஒன்றும் குருடர்கள் எல்லாம் கிடையாது, பிரெயில் முறையில வாசிச்சாங்கன்னெல்லாம் கிடையாது, நல்லா பாக்குறாங்க, எல்லாமே தெரியுதுதான். ஆனா இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தும் போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அவங்க கண்கள் திறக்கப்படும் போது அந்த வேத வாக்கியங்களுடைய முழு அர்த்தத்தையும் அவர்கள் அறிந்து அவர் அப்பம் பிட்கையில் அவர்கள் கண்கள் திறக்கப்படும் போது அப்பதான் அவங்க அறிகிறாங்க இவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு. அதே மாதிரி பாருங்க, இன்னைக்கும் நம்முடைய வேதத்துல நிறைய அர்த்தம் நம்மளுக்கு விளங்காம இருக்கலாம், ஆனா நம்ம ஜபத்தோடு வாசிக்கும் பொழுது ஆவியானவரே, எந்த மனுஷனும் கூட நம்மளுக்கு அதோடைய அர்த்தம் சொல்லணும்னு அவசியம் இல்ல, ஆவியானவரே அதனுடைய அர்த்தத்தை எல்லாம் நமக்கு உணர்த்தி சொல்லுவார், அப்பொழுது நம்முடைய கண்கள் திறக்கப்படும். சில காரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வியாதியா இருக்கிறாங்கன்னா வேதத்துல நம்ம வாசிக்கிறோம்ல, ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே அந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு உடனடியா சுகம் கிடைச்சிருச்சான். எத்தனையோ டாக்டர்ஸ் பார்த்துட்டாலாம், எத்தனையோ செலவு பண்ணிட்டா, எவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட பார்த்திருக்கலாம், சற்றேகிலும் குணமடையவில்லை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அப்படி, நம்மளுக்கு ஏதாவது ஒரு பலவீனம், எத்தனை டாக்டர்ஸ் கிட்ட போனாலும் சற்றேகிலும் குணமடையவில்லை, காசுதான் பணம் தான் செலவழிக்குது, டெஸ்ட் மேல டெஸ்ட், மாத்திரை மேல மாத்திரை, சுகம் மாத்திரம் கிடைக்கவே இல்லை. அப்போ இவன் என்ன பண்றா, போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள். இன்னைக்கு வந்து அவருடைய தேவாலயம் அவருடைய வஸ்திர தொங்கல்களால் நிறைந்திருக்கிறது, தொட்ட யாவரும் சொஸ்தமாவார்கள். இதுக்கு அர்த்தம் நம்மளுக்கு எப்படி புரியும், ஆராய்ந்து படியுங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, எந்த இடத்துல அவருடைய வஸ்திரம் இருக்கு, நம்ம எங்க போய் அவர் அதை போய் தொடர்றது, அன்னைக்கு அவ டைரக்டா பார்த்தா ஏசாமியா போய் தொட்டுட்டா சுகம் கிடைச்சிடுச்சு. ஆனா இன்னைக்கு பாருங்க, இந்த வஸ்திர தொங்கல் அப்படின்றது ஆண்டவருடைய ஆலயம், நம்ம ஜெபிக்கிற இடத்துல ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுப்பார், இதுதான் அர்த்தம். அவரை தொட்ட அந்த மாத்திரத்துல அவரிடத்துல இருந்து வல்லமை புறப்படும், எத்தனையோ டாக்டர்ஸால ட்ரீட் பண்ண முடியாத தீராத நோய்களையும் தீர்ப்பார் என் இயேசு அப்படின்னு சொல்லி பாடுறோம். கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, என் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றும் இல்லையே, தீராத நோய்களை எல்லாம் தீர்ப்பார் என் இயேசு. சோ அதனால வந்து இந்த வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து படிக்க வேண்டும். ஆராய்ந்து படிக்கலைன்னா, அந்த காலத்துல வேத பாருங்கள் பரிசெயர்லாம் படிக்கதான் செய்யறாங்க, ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒழுங்கு ஆராய்ந்து படிச்சிருந்தாங்கன்னா அவரை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். எம்மாவூர் சீஷர்களும் வேதத்தை படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, ஆனால் ஆராய்ந்து படிக்கவில்லை. ஒழுங்கா படிச்சிருந்தாங்கன்னா எருசலேமில் இருந்து எம்மாவூருக்கு கவலையோடு துக்கத்தோடு போயிருக்க மாட்டாங்க. கூட வந்திருக்கிறவர் அந்த 3வது நபர் இயேசு சாமின்னு தெரியாட்டி கூட அந்த 3வது நபர்கிட்ட இவங்க தைரியமா சொல்லியிருப்பாங்க,
வேதத்தை நாங்க ஒழுங்கா படிச்சிருக்கிறோம், அதுல அவர் உயிர்த்தெழுவேன்னு சொல்லி இருக்கிறாரு, அது நிச்சயமாக நடக்கும். அதனால எங்களுக்கு எந்த விதமான மனக்கலக்கமோ கவலையோ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு ஏன் நம்மளுக்கு இத்தனை குழப்பங்கள், ஏன் நம்ம சரியானபடி சத்தியத்தை அறிந்து கொள்ளவில்லை, ஏன் நம்மளுக்கு வாழ்க்கையில இருள் மனக்கலக்கங்கள் குழப்பங்கள் இதெல்லாம் வருகிறது அப்படின்னா, வேதத்தை படிக்கிறது மாத்திரம் கிடையாது, அதை நாம் ஆராய்ந்து படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சில சமயம் நம்ம என்ன பண்றோம் பாருங்க, பைபிள்ல ஒரு வசனத்தை பிடிச்சுக்கிறோம், இந்த வசனத்தை பிடிச்சுக்கிட்டு இதுதான். நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ குரூப் இருக்குது இல்ல, நம்ம இதுல ஜெகோவா விட்னஸ்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பிதா மாத்திரம்தான் கடவுள், குமாரனும் கிடையாது பசுத்தாவியும் கிடையாது, பிதா மாத்திரம்தான் கடவுள். ஏன்னா ஒரு சில வசனத்தை படிச்சுக்குவாங்க, படிச்சுட்டு இது மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸே கொடுக்க கூடாது. ஒருத்தன் வந்து உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்க, எனக்கு வர பேஷன்ஸ் எல்லாம் சின்ன குழந்தைய கூட இருக்கலாம், ஆனா அதுக்கு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த உயிரே போனா கூட பரவாயில்ல, பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் வாங்க மாட்டோம், ஏன்னா பைபிள்ல போட்டிருக்கு ரத்தத்தை வந்து அதனுடைய மாம்சத்தோட புசிக்க கூடாதுன்னு, ரத்தத்துல உயிர் இருக்குது. ஒரு வசனத்தை பிடிச்சிருக்காங்க. அது மாதிரி இன்னும் சிலர் வந்து சர்ச் ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து தான் திருச்சபையின் அஸ்திபாரம், அதனால அதுதான் பிதாவும் இல்ல பரிசுத்தாவியும் இல்ல. இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்க, பெந்தேகோஸ்தே திருச்சபை, அவரு உயிர் தெழுந்து மேல போயிட்டு ஆவியானவர் அனுப்பிச்சிருக்கிறாரு, அதனால ஆவியானவர் மாத்திரம்தான் திருச்சபையில இருக்கணும். அதனாலதான் பாருங்க, நம்ம திருத்துவம் ட்ரினிட்டி, ஹோலி ட்ரினிட்டி, பிதா குமாரன் பரிசுத்தாவி, மூவரும் கடவுள் அப்படின்னு, மூவரும் தனித்தனி கிடையாது ஆனா மூவரும் ஒன்று. இந்த உன்னதமான சத்தியத்தை நம்ம உணரணும்னா, வேதத்துல உள்ள ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம படிச்சுக்கிட்டோம்னா இப்படிதான் நம்ம சில, இப்ப ஏசாமியும் வந்து நம்மளுக்கு வந்து வேதம் சரியா தெரியல ஆராய்ந்து படிக்கவில்லை அப்படின்னா, யாராவது ஒரு வசனத்தை சொன்னாங்கன்னா நம்ம அதை கரெக்ட்ன்னு நம்ம நினைச்சுக்குவோம். ஆனா அதுக்கு இன்னொரு வசனம் இருக்கு, ஒரு ஒத்து வசனம் இருக்கு, ஒரு ஜோடு வசனம் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு வேதத்தை நல்லா ஆராய்ந்து படிச்சா மாத்திரம்தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து பிசாசு சொல்றான் ஏசாமிட்ட, அந்த தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல கூட்டிட்டு போயிடறான், கூட்டிட்டு போயிட்டு என்ன சொல்றான், அங்கிருந்து தாழ குதியும், உன்னை தம்முடைய தூதர்கள் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். நல்ல அருமையான வசனம் இல்ல, இந்த வசனம் நம்மளுக்கு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்றோம், ஓ கரெக்ட் தானே, அப்போ மேல இருந்து குதிச்சிருவோம், வசனம் தானே சொல்லுது, குதிச்சுட்டா நம்ம தூதர்கள் வந்து புடிச்சுக்க போறாங்க அப்படின்னு. ஆனா அதுக்கு ஒத்து வசனம், ஜோடு வசனம் இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதி இருக்கிறதே. அந்த அடுத்த வசனமும் நம்மளுக்கு தெரியலன்னா, வேதத்தை நாம் ஆராய்ந்து படிக்கவில்லை என்றால் சாத்தானுடைய சோதனைகளில் நாம் விழுந்து போய்விடுவோம். அதனாலதான் ஏசாயா 34:16 வாசிக்கிறோம், கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். தேடி வாசிக்கணுமா, சும்மா அப்படியே மேலாட்ட வாசிச்சுட்டு போயிடக்கூடாது, தேடி தேடி வாசிக்கணுமா, தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராதது. அதுக்கு ஒரு ஜோடு ஒண்ணு இருக்குமா, அது எல்லாமே ஒரு வசனம்னா அதுக்கு அந்த வசனத்தை மாத்திரம் நம்ம பிடிச்சுக்கிட்டு. இன்னொரு திருச்சபை நாங்க வந்த புதுசுல, அமெரிக்கா வந்த புதுசுல எங்க வீட்டுக்கு எதுக்கு ஒரு சர்ச் இருந்துச்சு, அருமையா செய்தி இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும், அது வந்து ஒரு அமெரிக்கன் சர்ச், வெறும் வெள்ளக்காரங்க போற சர்ச் தான், ஆனா மியூசிக்கே இருக்காது. கேட்டா புதிய பாட்டுல வந்து எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா இசைக்கருவியே இருக்காது, அதனால நாங்க பைபிளை ஃபாலோ பண்றோம், மியூசிக்கே இருக்கக்கூடாது அப்படின்னு. அதாவது நம்ம வேதத்தை ஆராய்ந்து படிக்க வேண்டும். எபிரேயர்ல கூட நம்ம வாசிக்கிறோம், அதாவது தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இப்போ ஒரு கத்தினா ஒரு பக்கம்தான் ஷார்ப்பா இருக்கும், இன்னொரு பக்கம் பிளண்டா இருக்கும், ஆனா வேத வசனம் தான் ஆவியின் பட்டயம். நம்ம எபேசியர்ல வாசிக்கிறோம்ல, ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு அதை வச்சுதான் நம்ம சாத்தானை மேற்கொள்ள வேண்டும். அந்த வேத வசனம் தான் நம்மளுக்கு கத்தி, பாதுகாப்பு. சோ இந்த பட்டயம், இந்த கத்தி வந்து ரெண்டு பக்கமும் ஷார்ப்பா இருக்குதான். அப்போ ஒரு பக்கம் ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம எடுத்துக்கிட்டு போக முடியாது, ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு வசனம் இருக்கும். அதனாலதான் நம் வேதத்தை ஆராய்ந்து படிக்க வேண்டும். அதனாலதான் ஏசாமி கிட்ட எத்தனையோ பேர் வார்த்தையினால அவரை மடக்கணும்னு பார்ப்பாங்க, இல்லைன்னா அவரை சோதிச்சு அவரை பாவத்துல விழ செய்யணும்னு பார்ப்பாங்க, ஆனா வேதத்தை அவர் ஆராய்ந்து படித்ததுனால, அவர் தான் வார்த்தை, வார்த்தை தான் அவர். அப்படி நாம் வார்த்தைகளை ஆராய்ந்து படிக்க வேண்டும், அப்பதான் நாம் சோதனையிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும். நம்ம வந்து
பைபிள் படிச்சாலே போதும், நம்மளுக்கு நிறைய காரியங்கள், நம்மளுக்கு உலக ஞானம், நம்ம நினைக்கிறோம் நம்ம டிவி பார்க்கணும், நம்ம நியூஸ் பேப்பர் வாசிக்கணும், உலக செய்தியை நம்ம அறிந்து கொள்ளணும், நாட்டுல நடக்கிற நலவரம் தெரியணும். இன்னும் சொன்னீங்கன்னா எம்மா ஒரு சீஷர்கள் இயேசாமியை பார்த்து, என்ன உங்களுக்கு நாட்டு நலவரமே தெரியாதான்ற மாதிரி கேட்கறாங்க. இன்னும் ஊருக்கு புதுசா நாட்டு நலவரம் தெரியாதா? என்ன இயேசாமி கேட்கிறாரு, என்ன பேசுறீங்க? அப்போ அவங்க சொல்றாங்க, நசரேனாகிய இயேசு கிறிஸ்து அவர் எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாரு, அவரை ஒரு அவருதான் கடவுள், அவரையே இவங்க இது பண்ணிட்டாங்க, இதெல்லாம் தெரியாம நீங்க இருக்கிறீங்களே, நாட்டு நிலவரமே தெரியாம இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்ம வேதத்தை படித்தாலே, அதுக்காக நம்ம நியூஸ் படிக்க கூடாதுன்னு கிடையாது, எல்லா நியூஸும் நம்மளுக்கு அப்டுடேட் தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். ஆனா அது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வேதம் நமக்கு எல்லா ஞானத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 19 சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஒருவேளை நம்மளுக்கு ஏதாவது ஒரு யாராச்சும் ஒரு நல்ல ஒரு காரியம், திடீர்னு நம்மளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குது, இல்லைன்னா ஒரு நல்ல காலேஜ்ல ஒரு அட்மிஷன் கிடைக்குது, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது, இல்லைன்னா நம்ம ரொம்ப காலம் எதிர்பார்த்த ஒரு ஏற்ற துணை நம்மளுக்கு கிடைக்குது, இல்லைன்னா ஒரு திடீர்னு வந்து ரொம்ப நாள் குழந்தை பிறக்காம இருந்தது திடீர்னு வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்துருச்சு, எவ்வளவு வந்து அது வந்து செத்து போன நம்முடைய ஆத்மாவை அப்படியே ஒரு உயிர் கொடுக்கிற மாதிரி, அப்படியே உயிர்ப்பிக்கிற மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா பாருங்க, இந்த வேதம் வாசிக்கிறது நம்மளுக்கு அப்படி இருக்கணுமா? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சத்தியம் நம்ம வந்து பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பேதைகளை ஞானியாக்குகிறது, இந்த வேதத்தை வாசிச்சாலே நம்மளுக்கு ஞானம் கிடைத்து விடும். சோ இப்படி நம்ம வேதத்தை ஆராய்ந்து படிக்கிறனால என்ன நம்மளுக்கு லாபம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஒண்ணு, நம்ம பாவத்துல விழாதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார், சோதனையில் விழாதபடிக்கு. ஏன்னா சாத்தானும் வேத வசனத்தை கொண்டேதான் நம்மளை தாக்குவான், நல்லவன் மாதிரி வருவான், நம்மளும் ஓ வேத வசனம் தானே சொல்றான் அதனால நம்ம சரின்னு கேட்டுட்டு போயிருவோம். வேதத்தை ஆராய்ந்து படிக்கலன்னா சாத்தானுடைய சோதனைகளில் நாம் விழுந்து போய்விடுவோம், இல்லைன்னா பாவங்களில் உலக பிரகாரமான கவலைகள் கஷ்டங்களில நம்ம மாண்டு போய் விடுவோம். அதே சமயத்துல அந்த வேதத்தை ஆராய்ந்து படிக்கிறனால நமக்கு மிகுதியான பலனும் ஆசீர்வாதமும் கிடைக்குது. சோ இது ரெண்டு ஆசீர்வாதம், இதுல ஒண்ணு பாவத்துல விழாமல் இருப்போம் வேதம் படிக்கிறனால, ஆராய்ந்து படிக்கிறனால, ரெண்டாவது நமக்கு மிகுதியான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குது. அததான் அந்த 19 சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம், அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். ஒவ்வொரு தடவையும் அந்த வார்த்தை நம்ம எச்சரிக்கும், ஒரு தப்பு செய்யும் பொழுது அந்த வார்த்தை எச்சரிக்கும். சிலர் கேட்பாங்க, ஏங்க பைபிள்ல எங்க போட்டிருக்குது சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு போட்டிருக்கா, குடிக்க கூடாதுன்னு போட்டிருக்கா, இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கா, அப்படி பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் 1000 கேள்வி கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், ஆமா இல்ல அப்படி எல்லாம் போடலையே, அப்பன்னா நீங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும். தேவனுடைய ஆலயம், நீங்களே அந்த ஆலயம், அந்த ஆலயத்தை நீங்கள் கெடுத்து போடக்கூடாது. சோ எதெல்லாம் நம்முடைய உடல் நலத்தை பாதிக்கிறதோ அதையெல்லாம் வந்து என்ன பண்றது, ஆண்டவருடைய ஆலயத்தை கெடுத்து போடுகிறது. அதுக்காக ஒன்னு ஒன்னா அதுல போட்டிருக்கு அப்படின்றது கிடையாது, இது எல்லாமே வேதத்துல நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கெடுத்து போடுகிற எந்த காரியங்களையும் நம்ம செய்யக்கூடாது. இன்னும் பெருந்தீனி, நான் ஒன்னும் குடிக்கல சிகரெட் எல்லாம் பிடிக்கலங்க, ஆனா பெருந்தீனி, பெருந்தீனி போஜன பிரியனே தொண்டையில் கத்தியை வை, எதெல்லாம் நம்முடைய ஹெல்த்தை பாதிக்குதோ. சில சமயம் பாருங்க, நம்ம சொல்லிடுவோம், நீங்க ஈஸியா சொல்லிடுறீங்க, நாங்க வந்து அதுல அடிமை ஆயிட்டோம், சிலரால அடிமை ஆயிட்டு அதுல இருந்து வெளியில வர முடியாது. நம்ம பாட்டுக்கு அப்படி பண்ணாததுனால அவங்கள பார்த்து நீ ஒழுங்காரு நீ ஒழுங்காருன்னுலாம் நம்ம அப்படி சொல்ல முடியாது. அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவர் வந்து பலப்படுத்தி அந்த பாவத்திலிருந்து வெளியில வர ஆண்டவர் கிருபை செய்வார். அப்போ இங்க வந்து நம்ம பாக்குறோம், அன்றியும் அவைகளால் உமது அடியை எச்சரிக்கப்படுகிறேன். அப்போ தவறான காரியங்களுக்குள்ள நம்ம போகும் பொழுது அந்த வார்த்தை வேத வசனம் வந்து நம்மை எச்சரிக்கும். அது தெரிஞ்சாதானே, நம்ம அதை ஆராய்ஞ்சு படிச்சாதான் அது எச்சரிக்கும். அந்த வசனமே நம்மளுக்கு தெரியல, அதை நம்ம ஆராய்ந்து படிக்கவே இல்லைன்னா நம்மளுக்கு எச்சரிப்பின் சத்தமும் வரப்போறதே கிடையாது. அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. ஒண்ணு, நமக்கு எச்சரிப்பு வருகிறது வேத வசனம் நம்மளுக்கு நன்றாக ஆராய்ந்து படிக்கிறதுனால. ரெண்டாவது, அவைகளை கை கொள்ளுகிறதினால் நமக்கு மிகுந்த பலன் உண்டு. ஆராய்ந்து படிக்கிறதுனால கொஞ்ச நஞ்ச ஆசீர்வாதம் இல்ல, கொஞ்சம் நஞ்சம் பலன் கிடையாது, மிகுந்த பலன். அப்படிப்பட்ட மிகுந்த பலன் நம்மளுக்கு கிடைக்கணும்னா அது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். அதே சங்கீதக்காரன் சொல்கிறார், 49 அதிகாரம் 11 வசனத்துல,
நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஆராய்ந்து படித்து அதை நம்முடைய இருதயத்திலேயே நாம் வைத்து ஸ்டோர் பண்ணியிருக்கணும். பாவம் செய்யாதபடிக்கு அது நம்மை தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். யோசேப்பு சிறைச்சாலையில இருக்கிறான். ஒவ்வொரு வருஷமும் அவன் சிறைச்சாலையில இருக்கும் போது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும், என்னுடைய சகோதரர் எல்லாரும் என்னை சேர்ந்து என்னை குழியில தள்ளி என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாங்க, அடிமையாக போத்திப்பாரின் வீட்டுல விற்கப்பட்டேன், இப்போ இந்த சிறைச்சாலையில இருக்கிறேன். லைஃப் இம்ப்ரிசன்ட் மாதிரி, அவனுக்கு வெளியில ஆயுள் தண்டனை மாதிரி, அவனுக்கு வெளியில வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அவனுக்குள்ள எவ்வளோ கோபங்கள், எவ்வளோ வந்து அது என்ன சொல்றது ரிவெஞ்ச், அதாவது எவ்வளோ கோபங்கள் விரோதங்கள் அவனுக்குள்ள இருக்கலாம். அந்த ரிவெஞ்ச் எடுக்கணும், பழி வாங்கணும் அப்படின்ற சிந்தை அவனுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா பாருங்க, அந்த சிறைச்சாலையில கூட அவன் வேதத்தை ஆராய்ந்து படிக்கிற ஒரு மகனாக இருந்ததுனால சிறைச்சாலையிலே கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. அத்தனை வருஷம் அவனுக்கு புடமிட தேவைப்பட்டது. இல்லைன்னா அவன் மாத்திரம் அந்த புடமிடாம வெளியில வந்திருந்தான்னா அவன் சகோதரர்கள் எல்லாம் அவன் பார்த்து, எகிப்துக்கு இவன் அரண்மனையா இருக்கும் போது பார்வோன் ஒரு அதிகாரம் கொடுத்திருந்தான், எந்த மனுஷனும் யோசேப்பின் அதிகாரின்றி தன் கையையாவது காலையாவது அசைக்க கூடாது. அவ்வளோ பவர். அவன் 10 சகோதரரும் அவன் கண்ணு முன்னாடி வந்து நின்னுருக்கும் பொழுது, நீங்க தானடா என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கைய கால வெட்டி போட்டுட்டு இருந்திருக்கலாம், என்ன வேணா அவன் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா இந்த வேதத்தை ஆராய்ந்து படித்ததுனாலதான் சிறைச்சாலையில் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. அதனாலதான் வெளியில போகும் பொழுது அவன் அவ்வளோ வல்லமை பவர் இருந்தும் சகோதரரை யார் வேணாலும் மன்னிக்கலாம், அது பெரிய விஷயம் கிடையாது. சகோதரர் மேல அவ்வளோ வல்லமை இருந்தும் அவன் மன்னிக்கிறான் பாருங்க, அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். செந்திலம்மா கூட அருமையான அந்த சாட்சி சொன்னாங்கல்ல, கூட பிறந்த சகோதரர் பேசுறவே கிடையாது, ஆனா வந்து பையன் கல்யாணத்துக்கு அந்த தாலி எடுத்து கொடுக்கறதுக்கு தங்கச்சி வேணும்னு காரியத்துக்காக கூப்பிடுறாங்க என்ன. ஆனாலும் பரவாயில்ல, அந்த காரியத்துக்கு கூப்பிடுற நேரம் இவங்க வந்து உன் காரியத்துக்கு நான் எதுக்கு வரணும், நீ நல்லா அவமானப்பட்டுக்கோன்னு சொல்லி அவங்க வீட்டுல உட்காந்துட்டு இருந்திருக்கலாம். ஆனா பாருங்க, கர்த்தருடைய வசனம் புடமிட்டு தாழ்த்தி போகும்போது அன்றியும் அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. ஆண்டவர் மிகுதியான பலனை கொடுப்பார். இன்னைக்கு ஒருவேளை நம்ம தாழ்ந்து போகிற மாதிரி இருக்கலாம், நம்ம பழிவாங்குகிற சிந்தைகளை எல்லாம் விட்டுவிட்டு யோசேப்பை போல தாழ்மையாக போகும் பொழுது ஆண்டவர் வந்து இன்னும் இன்னும் அதிகமாக நம்மை உயர்த்துவார். ஆகவே இந்த அதிகாலை வேளையில இயேசுசாமி சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நாம் தியானிப்போம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இன்னைக்கு அப்படி நாம் படிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த ஜனவரி மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 43:19, இதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நம்ம எப்போ வேதத்தை ஆராய்ந்து படித்து அதன்படி நம்ம நடக்க நம்ம முயற்சி செய்கிறோமோ உடனடியாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் புதிய காரியங்களை செய்வார், வழி பிறக்க செய்வார், செழிப்பான வாழ்க்கையை கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமேன்.